ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பந்தம் ரொம்ப வலுவானது, ஆயுதங்கள் ரிலேட்டடானது. ஏன்னா அதிகப்படியான ஆயுதங்கள் ரஷ்யாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்துகிட்டு இருக்கு, அதை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து இக்லா எஸ் ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைலை வந்து தயாரிக்க போறாங்க. இந்த இக்லா எஸ் அப்படின்ற ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைலை பத்தி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மிசைலோட சக்தி வாய்ந்த சில விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வெல்கம் டு நவ்யூனோ, திஸ் இஸ் விஜயதரன். ஒவ்வொரு நாட்டோட ராணுவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் இருக்குல்ல, அந்த ஆயுதங்களை தனித்தனியாக நம்ம பட்டியலிட்டு போட்டு பார்த்தோம்னா அது எல்லாமே நிறைய டெக்னாலஜியோட அதே நேரத்தில் இலக்க நோக்கி தாக்கக்கூடியது. ஷார்ட் ரேஞ்ச், மிட் ரேஞ்ச் இப்படின்னு ஒவ்வொரு ரேஞ்ச் வரையா இருக்கும். எத்தனை கிலோமீட்டர், எந்த மாதிரியான இலக்கு, எந்த ஆப்ஜெக்ட் போய் அஃபெக்ட் பண்ண போகுது, எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது, என்ன மாதிரியான தாக்குதலை கொடுக்க போகுது, இந்த மாதிரியான ஒரு ஆயுதத்தை டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆயுதங்களையும் உலக நாடுகள் வச்சிருப்பாங்க. அதில் ஒவ்வொரு டைப் இருக்கும். அதில் ரைஃபிள்ஸ், கன்ஸ், பீரங்கிகள், அதுக்கடுத்து போக போனால் வந்து மிசைல்ஸ் இருக்கும், அணு ஆயுதங்கள் இருக்கும், ராக்கெட்ஸ் இருக்கும், ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்கும், இப்படி பல விஷயங்கள் வரிசையாக இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஆயுதங்களில் சிறப்பான ரஷ்யா கண்டுபிடிச்ச இக்லா அப்படின்ற ஒரு ஆயுதம், IGLA அப்படின்ற ஸ்பெல் பண்ணுவாங்க. இந்த இக்லா அப்படின்ற ஆயுதத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சோவியத் யூனியன் காலகட்டத்துக்கு போகணும். சோவியத் யூனியன் காலகட்டம் 1981 அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் இந்த ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இது கம்ப்ளீட்டாக ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல், அதாவது தரையிலிருந்து தாக்குதல் பண்ணக்கூடிய அளவுக்கு இதை வந்து தயாரிச்சிருக்காங்க. இது ஒன்றுலேருந்து ரெண்டு நபர் போதும், இந்த இக்லா அப்படின்ற மிகப்பெரிய ஆயுதத்தை கையில் வச்சுட்டு ஷூட் பண்ணால் மட்டும் போதும், அது இலக்கை போய் ரீச் பண்ணி தாக்கிடும். ஸோ இதில் பல டைப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம அதை பார்க்கலாம். இந்த மாதிரி இலக்கை போய் தாக்குற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு ஏவுகணையை அப்போ தயாரிச்சிருக்கிறாங்க. காலப்போக்கில் இதோட உரிமை பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ ரஷ்யா கிட்ட இருந்து அதுக்கப்புறம் அமெரிக்காட்ட இருந்து பல நாடுகள் வந்து சுற்றுப்பயணம் போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த ஆயுதம்ன்றது எல்லாத்துக்கும் தேவைப்படுற ஒன்றா இருந்துச்சு. ஏன்னா வந்து வான்வழி தாக்குதல் அப்படின்றப்போ வந்து அதை கண்டுபிடிச்சிடறாங்க, தப்பிச்சிடறாங்க அப்படின்றப்போ இந்த ஒரு தாக்குதல் எந்த இடத்துல இருந்தோ அதுவும் மறைஞ்சு கூட அது வந்து தாக்குதல் செய்யலாம். தாக்குதல் பண்ணா கரெக்டாக போய் இதோட இலக்கை போய் அடைஞ்சு தாக்கிடும். இந்த இக்லா எஸ்ல பார்த்தீங்கன்னா பல டைப் இருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் இக்லா 1 அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட வந்து 5000 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இலக்கை போய் அட்டாக் பண்ணும். அண்ட் உயரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 மீட்டர் அளவுக்கு உயரம் போகும். அதுக்கப்புறம் இக்லா 1E, இக்லா V, இக்லா N, இக்லா S அப்படின்னு சொல்லி இக்லால பல சீரீஸ் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. இந்த இக்லா அப்படின்ற ஒரு பேருக்கு முன்னாடி மிலிட்டரி ரிலேட்டடா இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மேன் பேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேன் பேட்ஸ் ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் தரையிலிருந்து தாக்கக்கூடிய ஒன்று. இதுல தரையிலிருந்து இதை எப்படி தாக்குவாங்க, இதோட அளவு என்ன, இதோட நீளம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். தரையிலிருந்து தாக்குதல் பண்றப்போ இது வந்து இலக்கு போய் கரெக்டா ரீச் பண்ணி அடிக்குது. இந்த மேன் பேட்ஸ் எப்படி இலக்கு போய் தாக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். உள்ள ஒரு ஏவுகணை இருக்கும், அந்த ஏவுகணை 3 விதமா இலக்கு போய் அட்டாக் பண்ணுது. கமாண்ட் லைன் ஆஃப் சைட் அப்படின்றாங்க, அதுக்கப்புறம் லேசர் கைடட், இன்ஃப்ரா ரெட் சீக்கர் அப்படின்னு 3 வார்த்தை பயன்படுத்துறாங்க. இந்த 3 டைப்ல தான் இலக்கு போய் அட்டாக் பண்ண போகுது. ஸோ இந்த லைன் ஆஃப் சைட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ரிமோட் கண்ட்ரோல் மூலமா இதை ஆக்சஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லேசர் கைடுன்றத பொறுத்த வரைக்கும் லேசர் ஒளியை வச்சு இந்த தாக்குதலை நடத்துவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இன்ஃப்ரா ரெட் சீக்கர், இதுதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இது எப்படி பண்றாங்கன்னா ஆப்போசிட்ல ஒரு ஏர்கிராஃப்ட் வருது, இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்டோட ஹீட்டை வச்சு இந்த தாக்குதலை பண்றாங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்டோட ஹீட்டை வச்சு தான் இது இலக்கை கரெக்டா போய் அட்டாக் பண்ணது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகப்படியான மேன் பேட்ஸ் எல்லாமே இந்த இன்ஃப்ரா ரெட் சீக்கரட் மூலியமா இருக்கக்கூடிய இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி தான் தாக்குதல் பண்றாங்க. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இக்லா எஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஆயுதத்தை தான் இந்தியா இப்ப தயாரிக்க போறாங்க. சோ ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இந்த ஆயுதங்கள் ரிலேட்டடா மிகப்பெரிய ஒரு பந்தம் இருந்துகிட்டே தான் இருக்கு. பல ஆண்டுகளுக்கு முன்னாடில இருந்தே ரஷ்யா இந்தியாவுக்கு ஆயுதங்கள் சப்ளை பண்றது, ஆயுதங்கள் மட்டும் இல்லாம அந்த ஆயுதத்தை எப்படி தயாரிக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுக்கறது, அவங்களுக்கான சில டெக்னிக்கலான விஷயங்கள் சொல்லி கொடுக்கறது, அண்ட் வீரர்கள் அனுப்புறது, ட்ரெயின் பண்றது, இப்படி பல விஷயங்கள் ரஷ்யா இந்தியாவுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இந்த ஆயுதம் ரிலேட்டடா மிகப்பெரிய ஒரு பந்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம், ரஷ்யால இருந்து ஆயுதங்கள் இந்தியாவுக்கு வருது அப்படின்றத கேள்விப்பட்டிருப்போம். ரிசர்ச் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, அதாவது SIPRI ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் என்ன சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 45% இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து இம்போர்ட் பண்றாங்க. மீதி இருக்கக்கூடிய 29%, 11% இது எல்லாமே பிரான்ஸ் கிட்ட இருந்தும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிட்ட இருந்தும் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியா. சரி, நமக்கு ஒரு கேள்வி வரலாம். ரீசெண்டா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசுறப்போ நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அது ரொம்ப முக்கியமா நமக்கு தேவையான ஆயுதங்களை நம்மளே தயாரிக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நமக்கு தேவையான ரைஃபிளா இருக்கலாம், எல்லாமே மற்ற நாட்டோட வந்து நம்ம டிபெண்ட் இல்லாம நம்மளே தயாரிக்க போறோம், இண்டிஜியஸா, அதாவது இந்தியாவிலேயே முழுக்க முழுக்க எல்லாத்தையும் தயாரிக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ மறுபடியும் நம்ம வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க போறோமா இந்த மாதிரி ஆயுதங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல, இது கம்ப்ளீட்டா தயாரிக்கிறதுக்கான ஒரு பர்பஸ்க்காக. ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்தோம். பட் இந்த யுக்ரைன் மேல வார் தொடுத்தனால ரஷ்யா, அதுக்கப்புறம் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு தொடர்பு வந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப இந்தியா கொஞ்சம் விலக ஆரம்பிச்சாங்க. பட் அப்படின்னா விலக ஆரம்பிக்கிறப்பெல்லாம் ரஷ்யா வந்து ஆயுதங்கள் சப்ளை பண்றது, அதே நேரத்தில் ஒரு நல்ல ஒரு தொடர்பு வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, இப்படி
அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராசஸ் போயிட்டே இருந்துச்சு. அதை தாண்டி இந்த ஒரு ப்ராஜெக்ட் பப்ளிக் செக்டரை தாண்டி பிரைவேட் நிறுவனங்களுக்கு போக போகுது அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. பட் அதிகாரப்பூர்வ அறிக்கை இன்னும் வரல. அப்படி இருக்கிறப்போ இந்த இக்லா எஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஆன்டி ஏர்கிராப்ட் மிசைலை இந்தியாவில் தயாரிக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. சரி, தயாரிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடக்குது, சரி ப்ராஜெக்ட் சைன் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் இருந்தாலும் எப்போ தயாரிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷம் ஆகலாம், ரெண்டு வருஷம் ஆகலாம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து ஒரு ரைஃபிளை தயாரிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதுதான் வந்து AK-203. ஸோ இதை வந்து தயாரிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் 2021 சைன் பண்ணிட்டாங்க. பட் அது வந்து ரொம்ப நீளமாக போய் இப்போ தான் கைக்கு வந்திருக்கு. 2023 ரீசெண்டாக வந்து அந்த AK-203 வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க அந்த ரைஃபிளை. ஸோ அதனால இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு வருஷத்தில் நடக்கலாம், ரெண்டு வருஷத்தில் நடக்கலாம், பட் நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். பட் இந்த இக்லா எஸ் அப்படின்றது இந்தியாவில் தயாரிக்கப்பட்டால் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும். அதே நேரத்தில் இந்திய ஷேஸாக தயாரிக்கிறதுக்கும் அண்ட் அதே நேரத்தில் உள்நாட்டு உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகப்படுத்துறதுக்கும் ரொம்ப முக்கியமாக இந்த ஆயுதங்களை ரஷ்யாவுக்கு இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாகவும் நிறைய விஷயங்களும் இந்தியாவுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் அதோட ரொம்ப ஆபத்தான ஒன்று என்னென்னா இந்த மேன்பேட் வந்து எல்லா ராணுவ வீரர்கள் அதாவது எல்லா நாட்டு ராணுவ தளங்களில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதை தாண்டி தீவிரவாதிகள்கிட்ட இது இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. ஏன்னா ரஷ்யாவில் கண்டுபிடிச்ச அந்த மேன்பேட் எல்லாமே அமெரிக்காவுக்கு போகுது, பல நாடுகளுக்கு போகுது, சைனாக்கு போகுது. இப்போ உலக நாடுகளில் கிட்டத்தட்ட 30-40 மேற்பட்ட கண்ட்ரிஸ் வந்து இந்த மேன்பேடை வச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படின்றதுக்கெல்லாம் அது ஒரு தனி வரலாறு போயிட்டு இருக்கும். பட் இந்த மேன்பேட்லாம் கிடைச்சது எல்லாமே ஒவ்வொரு தாக்குதலப்போ அதை எடுத்துட்டு வந்தது. அதே நேரத்தில் நிறைய நாடுகள் வந்து இந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஒரு நாட்டை எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த மேன்பேட்ஸை கொடுக்கறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பல நாடுகள்கிட்ட இந்த மேன்பேட்ஸ் வந்து இலக்க தாக்குதலில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இதை வச்சிருக்கிறதுல வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கெத்தாகவும் ஒரு பெருமையாகவும் வச்சுட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆயுதத்தை இந்தியாவிலேருந்து தயாரிச்சு அனுப்ப போகிறாங்க அப்படின்றது இந்தியாவுக்கு இது பெருமைக்குரிய விஷயமா இருக்கு. ஏன்னா உலக நாடுகள்லாம் எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஆயுதத்தை இந்தியா தயாரிக்கிறாங்க அப்படின்றது பெருமைக்குரிய விஷயம் தானே. ஓகே மக்களே, இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க. இந்த மேன் பேட்ச் ஆயுதத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது டீடைல் தெரிஞ்சால் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். அதை தாண்டி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அண்ட் புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு லைக்கை போட்டு புரிஞ்சிருச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபாய், டேக் கேர்.